வணக்கம். நியூஸ் அட் நைன் செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கட்சிகள் தேர்தலில் கூட்டாக களமிறங்கும் யோசனை. டெலோ புலட்டுடன் ஆராய்ந்தே இறுதி முடிவு என மாவை அறிவிப்பு. புதிய வருடத்தில் மக்கள் மீது உள்ள சுமைகளை குறைப்போம் என்று நம்பிக்கை வெளியிடுகிறார் மத்திய வங்கியின் ஆளுநர். இலங்கைக்கான உதவிகள் தொடர்பில் அமெரிக்க தூதுவர் விளக்கம். ஆலய வழிபாடுகள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களோடு புத்தாண்டை கொண்டாடிய மக்கள். தொடர்பென பிரதான செய்திகள். அனுசரணை விளங்குவோர் இப்போது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறுதிதாரர்களின் பிள்ளைகளுக்கு SLIC இணையத்திலூடாக விண்ணப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணியில் களமிறங்குவது தொடர்பான இறுதி தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சி தலைவர்கள் தீர்மானிப்பார்கள் என தமிழிசை கட்சி அறிவித்துள்ளது. தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளை இணைத்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் யோசனை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சி தலைவர்கள் இறுதி தீர்மானத்தை எடுப்பார்கள் என தமிழிசை கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போது தமிழிசை கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் கூட்டமைப்பிற்கு வெளியே உள்ளவர்களை இணைப்பதில்லை என ஆராயப்பட்டமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கே இவ்வாறு பதிலளித்தார். இந்த அரசியல் தீர்வு பேச்சுவார்த்தையில் தேசிய கட்சிகளாக ஈடுபடுகின்ற ஏனைய கட்சிகள் அவர்களோடு நாங்கள் தேர்தலில் ஈடுபடுகின்ற அல்லது ஒரு இணக்க அடிப்படையில் தேர்தலில் ஈடுபட வேண்டும் என்ற கருத்துக்களும் எங்களோடு இணைந்து அரசியல் பேச்சுகளில் ஈடுபடுகின்ற கட்சிகள் எங்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அது பற்றி நான் அவர்களிடமும் திரு விக்னேஷ் அவர்களுடைய வீட்டிலே அரசியல் கட்சி தலைவர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் அரசியல் தேசிய கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் ஆறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் கூடி பேசி அபிப்பிராயங்களை அறிந்திருக்கின்றோம். நான் அவர்களிடம் குறிப்பிட்டது, நான் நீங்கள் குறிப்பிடுகின்ற கருத்து ஒரு அணியாக நாங்கள் எல்லோரும் அந்த உள்ளூராட்சி தேர்தலிலே ஈடுபடுவது என்பது ஆக நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தை தமிழரசு கட்சியினுடைய செயற்குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்து நாங்கள் அந்த முடிவை எவ்வாறு நாங்கள் தேர்தலில் ஈடுபடப் போகிறோம் என்பதை நாங்கள் உங்களோடு அறிவிக்கலாம். அந்த விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் செரோ இயக்கம், புலட்டு இயக்கம் அந்த தலைவர்களோடும் நாங்கள் அதை பற்றியும் பேசி தேர்தல் நடைமுறைகள், தேர்தல் ஈடுபாடுகள் என்பவரை பற்றி நாங்கள் விரிவாக ஆராய்ந்து தேவையான தீர்மானத்தை நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய செயற்குழுவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களும் எடுக்கின்ற முடிவுகளை ஒட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முன்னெடுப்பதற்கு ஆராய்ந்திருக்கின்றோம். அண்மையில் நீங்கள் சொன்னது போன்று அண்மையில் இடம்பெற்ற அந்த தூம் செயலி மூலமான ஒரு கலந்துரையாடலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற மூன்று கட்சிகள் மாத்திரம்தான் தேர்தலை சந்திக்கும் என்று முடிவெடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த யார் யார் தேர்தலிலே நாங்கள் ஈடுபடப் போகின்றோம் என்ற விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கம் வகிக்கின்ற மூன்று கட்சிகளை பற்றி எந்த கேள்வியும் எழவில்லை. அதன் பின்னர் திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய இல்லத்திலே ஏனைய எங்களோடு இந்த அரசியல் தீர்வுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற ஏனைய கட்சிகளோடும் அந்த அபிப்பிராயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தபடியால் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தேர்தலிலே ஈடுபடுவோம் என்று நான் இப்பொழுது குறிப்பிட்டபடிய அதை பற்றி தமிழ் தேசிய முதலாவது தமிழரசு கட்சியினுடைய செயற்குழு கூட இருக்கின்றபடியால் அந்த தேசிய தமிழரசு கட்சியினுடைய செயற்குழுவிலும் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களுடைய கூட்டத்திலும் அது பற்றி ஆராய்ந்து நாங்கள் பதிலளிப்போம் என்றுதான் கூறியிருக்கின்றோம். அனுப்படியால் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த எவரும் இந்த அடிப்படையில் தான் அவர்கள் பேச வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தமிழரசு கட்சி செயற்குழு கூட்டத்திலும் தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களுடைய கூட்டத்திலும் நாங்கள் இதை பற்றி முதலில் ஆராய்ந்து
அதுக்கு பொருத்தமான தீர்மானம் அல்லது இறுதி தீர்மானம் ஒன்றை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அதைத்தான் நான் இப்பொழுதும் குறிப்பிடவில்லை. மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பொருளாதார சுமைகளை தணிக்கக்கூடிய வாய்ப்பு இவரிடம் கிடைக்கப்பெறும் என மத்திய வங்கி ஆளுநர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த வருடத்தில் பணவீக்கத்தையும் வட்டி வீதங்களையும் முகாமை செய்து நாட்டின் பொருளாதாரத்தை வளமைக்கு கொண்டு வர எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கண்டியில் மகாநாயக்க தேர்தலை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பொருளாதார சுமைகள் இந்த வருடம் ஓரளவு தணிக்கப்படும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டார். இலங்கைக்கு 240 மில்லியன் டாலருக்கும் அதிகமான உதவிகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது. 2022 ஆம் ஆண்டில் மாத்திரம் இலங்கைக்கு 240 மில்லியன் டாலருக்கும் அதிகமான புதிய உதவிகளை அமெரிக்கா வழங்கியுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். புதிய உதவிகள் இலங்கையில் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றன. அத்துடன் பாடசாலை மதிய உணவுகளுக்கான நிதி, சிறு விவசாயிகளுக்கு உரம் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பண உதவி உள்ளிட்ட மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் தேவைகளை நிவர்த்தி செய்வதாகவும் அவர் தமது டுவிட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கான கடன்கள், பயிற்சிகள் மற்றும் உதவிகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது. நெருக்கடியான காலங்களில் அவர்கள் அதிக சுமையை எதிர்கொள்வதன் காரணமாகவே அந்த உதவி வழங்கப்பட்டது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். புனேயில் விடுவிக்கப்பட்ட பாதாள உலக செயற்பாட்டாளராக கருதப்படும் கஞ்சிப்பான இம்ரான் இந்தியாவுக்கு தப்பி சென்றமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திட்டமிட்ட குற்றக்கும்பல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் தலைவன் கஞ்சிவானி இம்ரான் என அழைக்கப்படும் முகமது நஜீம் முகமது இம்ரான் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்குள் நுழைந்ததாக தி ஹிந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. December 25 ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையில் கஞ்சிவானி இம்ரானும் அவரது சகாவும் இறங்கியதாகவும் இது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் மாநிலம் முழுவதும் உள்ள சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளை உளவுத்துறை எச்சரித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிட்டது. கொலை, அச்சுறுத்தல் விடுத்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த இம்ரான் கடந்த 2019 ஆம் ஆண்டு துபாயில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டு தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான 2 சரீரப் பிணைகளில் கடந்த 20 தேதி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தார். திபெத்தின் ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவை இலங்கைக்கு விஜயம் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் சுற்றுலாத்துறையை முன்னேற்ற சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திபெத்தின் ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு ராமஞ்ச மகா சங்கத்தின் பிரதம குரு மாகுல் வேவே விமலத்திர தலைமையிலான பிக்குகள் குழு அழைத்துள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தலாய் லாமா இந்தியாவின் புத்தகாயாவுக்கு விஜயம் செய்த பின்னர் அங்கு வருகை தருவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையை கருத்தில் கொண்டே தலாய் லாமாவிற்கு இலங்கை பிக்குகள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாளை 60க்கும் மேற்பட்ட ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படலாம் என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்படலாம் என ரயில் நிலைய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று முதல் மொத்த ஊழியர்களில் சுமார் 500 பேர் ஓய்வு பெற்றதால் ஏற்பட்ட வெற்றிடமே இந்த நிலைமைக்கு வழிவகுத்துள்ளதாக ரயில்வே அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரட்ன தெரிவித்துள்ளார். நேற்று 44 ரயில் பயணங்களை ரத்து செய்ய திட்டமிடப்பட்டது. இதுவரை 7 ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது 2 மடங்காக அல்லது 3 மடங்காக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நாளை 60 முதல் 70 ஆகலாம். அப்படி நடந்தால் இயங்கும் ரயில்களுக்கு கொள்ளளவை தாங்க முடியாது போகும். பயணிகள் ரயில் நிலையங்களில் கூடுவதால் மோதல்கள் ஏற்படலாம். அலுவலகங்களுக்கு செல்லும் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அனுசரணை விளங்குவோர் இப்போது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறுதிதாரர்களின் பிள்ளைகளுக்கு SLIC இணையத்திலூடாக விண்ணப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. தொடர்பான பிராந்திய செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வவுனியாவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவருட தினமான இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் பவுனியாவில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 2142 நாளாக சுழற்சி முறையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை தேடும் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் ஐநா கண்காணிப்பில் பொது வாக்கெடுப்பை நடாத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தீனா மகேஸ்வரனின் 15வது நினைவேந்தல் இன்று இடம்பெற்றது. கொழும்பில் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாகராசா மகேஸ்வரனின் 15வது நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் அனுஷ்டிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளர் பிஜி மருதன் தலைமையில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு மகேஸ்வரனின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். முன்னாள் அமைச்சர் பேனா சந்திரசேகரனை இளைஞர்கள் அனைவரும் நினைவு கூற வேண்டும் என ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் அமைச்சர் பேனா சந்திரசேகரனை மலையக மக்கள் மட்டுமன்றி ஒட்டுமொத்த இளைஞர்களும் நினைவு கூறுவது அவசியம் என மலைய மக்கள் முன்னணியின் தலைவர் வேனா ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவித்துள்ளார். நானும் 2010 அவருடைய இறப்புக்கு பிறகுதான் இங்கு வந்தேன். ஆகவே இந்த 13 வருடங்களாக இன்றோடு சேர்த்து 13 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து இந்த அட்டன் மாகாணிலோ தலவாக்கலையிலோ எங்காவது ஒரு இடத்திலேயே நாங்கள் இந்த அவருடைய நினைவு நாளை நாங்கள் ஞாபகப்படுத்தி வருகின்றோம். அதுதான் அவருக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு பணியாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது புதிதாக வர்றவர்கள் எல்லாம் புதிதாக அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஒரு துணியிலே இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் சந்திரசேகரனுக்கு நாம மட்டுமல்ல எல்லாரும் நன்றி கடன் செலுத்த வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற எல்லாரும் நன்றி கடன் செலுத்த வேண்டும், சந்திரிகா உட்பட. ஏன்னா அன்று சந்திரிகா ஜனாதிபதியாக வருவதற்கு காரணமாக இருந்தவர் சந்திரசேகரன். வடகிழக்கிலே பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அதற்கு ஒரு அதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் சந்திரசேகரன். மலையக மக்களின் வாழ்விலே அவர்களுடைய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உந்து சக்தியாக இருந்தவர் சந்திரசேகரன். ஆகவே சந்திரசேகரன் என்ற ஒரு ஞாபகம் எல்லாரும் கொண்டாடணும். அதில் நாங்கள் யாருக்கும் ஆட்சேபம் இல்லை. யார் வேணாலும் எங்க வேணாலும் கொண்டாடுங்க. அதுதான் ஞாபகப்படுத்துங்க. அதுதான் உண்மையான பக்தி. மலையக மக்கள் முன்னணியின் ஸ்தாபக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பேனா சந்திரசேகரனின் 13வது சிதார்த்த தினம் இன்று ஹேட்டனில் அமைந்துள்ள மலைய மக்கள் முன்னணியின் தலைமையத்தில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் வேனா ராதாகிருஷ்ணன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கட்சி முக்கியஸ்தர்கள் உட்பட பெருமளவானவர்கள் பங்கேற்றனர். இதேவேளை மலைய மக்கள் முன்னணியின் ஸ்தாபகர் பேனா சந்திரசேகரனின் 13வது சிராத்த தினம் ராஜாங்க அமைச்சரான அரவிந்தகுமார் தலைமையிலும் இடம்பெற்றது. மலைய மக்கள் முன்னணியின் ஸ்தாபகர் பேனா சந்திரசேகரனின் 13வது சிராத்த தினம் ராஜாங்க அமைச்சர் ஆன அரவிந்தகுமார் தலைமையில் தலவாக்கலையில் அனுஷ்டிக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் முன்னணி மற்றும் ஐக்கிய தொழிலாளர் முன்னணியின் ஆதரவாளர்கள் பலரும் சிராத்த தின நிகழ்வில் பங்கேற்றனர். இங்கு உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் சுயநலம் இல்லாது பேனா சந்திரசேகரனின் வழியில் மலைய மக்களுக்கு சேவையாற்றுவேன் என தெரிவித்தார். அரசாங்கத்தோடு இணைந்து அரசாங்கத்தின் அமைச்சர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே அரசாங்கத்துக்கு ஜால்ரா போடுபவர்களாகவும் அரச தலைவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக அவர்களோடு இணைந்து அனைத்திற்கும் ஆமாம் சாமி போடுபவர்களாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அமரர் சந்திரசேகரன் அவர்கள் வித்தியாசமாக செயல்பட்ட ஒரு தலைவர். உங்களுக்கு தெரியும், இன்றும் கூட இந்த நாட்டிலே அவசரகால சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது. அது தற்போது அமலில் இல்லை, ஆனால் சட்டம் இருக்கின்றது. அவர் கபினட் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே, பிரதி அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே இந்த அவசரகால சட்டம் ஒவ்வொரு மாதமும் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும். அவ்வாறு இந்த பாராளுமன்றத்திலே இந்த அவசரகால சட்டம் வாக்கெடுப்புக்கு வரும்போதெல்லாம்
அரசாங்கத்திலே ஒரு அமைச்சராக இருந்தும் கூட அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை. ஆகவே இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த விடயம் அவரின் அனுதாப பிரேரணை பாராளுமன்றத்தில் வந்தபோது நான் பாராளுமன்றத்தில் இருந்தேன், பேசிய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தை தொட்டு பேசினார்கள். அந்த தலைவனின் அனுக்கிரகம் தான் என்ன இன்று கல்வி ராஜாங்க அமைச்சர் என்ற இடத்திலே அமர வைத்திருக்கின்றது என்று சொன்னால் அதனை எவராலும் மறுதளிக்க முடியாது. தலைவரின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் எனக்கு இருந்தது. ஆகவே அரசியலில் நான் இந்த இடத்திற்கு இன்று வந்திருக்கின்றேன். அப்படி என்றால் இந்த இடத்திற்கு வந்த நான் அதனை எனது சுயநலத்திற்காக பாவிக்க முடியுமா? எனது சுயநலத்தை கருத்தில் கொண்டு அதனை செயல்படுத்த முடியுமா? முடியாது. தலைவன் அவ்வாறான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு வழங்கவில்லை, தலைவன் அவ்வாறான அனுக்கிரகத்தை எனக்கு வழங்கவில்லை. தலைவன் இந்த ஆசீர்வாதத்தையும் அனுக்கிரகத்தையும் எனக்கு வழங்கியிருப்பது தனது சமூகத்தின் மேம்பாட்டிற்காக நீ செயல்பட வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு தானே ஒழிய வேற எந்த நோக்கத்தோடும் இல்லை. அகில இலங்கை சைவ மகாசபையினால் திருவம்பா விரதத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் பாத யாத்திரை இன்று முன்னெடுக்கப்பட்டது. அகில இலங்கை சைவ மகாசபையினரால் வருடா வருடம் திருவம்பாவை விரதத்தினை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் பாத யாத்திரை மாதகல் சம்பில்துறை சம்புநாத ஈஸ்வரத்திலிருந்து காரிநகர் ஈழத் சிதம்பரத்தை நோக்கி இன்று ஆரம்பமாகியது. 10வது வருடமாக இடம்பெறும் யாத்திரையில் நந்திக்கொடியுடன் அடியவர்கள் சிவனுடைய நாமங்களை உச்சரித்தும் பாராயணம் செய்தும் ஆன்மீக கீர்த்தனைகளை பாடிய வண்ணமும் பாத யாத்திரையில் ஈடுபட்டனர். குறித்த யாத்திரை சாந்தி சிதம்பரேஸ்வரர் ஆலயம், சாந்தி வீரபத்திரர் ஆலயம், பனிப்புலம் முத்துமாரியம்மன் ஆலயம், சுழிபுரம் பராளை பிள்ளையார் முருகன் ஆலயங்கள், சுழிபுரம் மத்தி கர்த்தனாத்தோட்டம் துர்க்கியம்மன் ஆலயம், சுழிபுரம் மேற்கு ஹரிஹரபுத்திர ஐயனார் ஆலயம், சுழிபுரம் மேற்கு கதிர் வேலாயுத சுவாமிகள் ஆலயம், சுழிபுரம் பெரியபுலோ வைரவர் ஆலயம், மூளாய் வதன்புலோ பிள்ளையார் முருகன் ஆலயங்கள், மூளாய் ராவணேஸ்வரர் ஆலயம், வலந்தலை மடத்துக்கரை முத்துமாரியம்மன் ஆலயம் முதலான திருத்தலங்களை தரிசித்து காரைநகர் ஈழத் சிதம்பரத்தை சென்றடைந்து நிறைவு பெற்றது. பாத யாத்திரையில் அதிகளவான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். அறநெறி கல்வியை மாணவர்களுக்கு ஊக்குவித்தல் மற்றும் திசை மாறி செல்லும் இளைஞர்களை தெளிவுபடுத்தல் ஆகியன யாத்திரையின் பிரதான நோக்கமாக கொண்டு ஏழை பங்காளனை காண வாரீர் என்னும் துணிப்பொருளில் பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது. டான் தொலைக்காட்சி குழுமத்தின் 2022 ஆண்டிற்கான சாதனை தமிழன் விருது வரலாற்றுத்துறை பேராசிரியர் சீனா பத்மநாதனிற்கு வழங்கப்பட்டது. டான் தொலைக்காட்சி குழுமம் வருடாந்தம் வழங்கும் சாதனை தமிழன் விருது இந்த ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக வேந்தரும் வரலாற்றுத்துறை பேராசிரியருமாகிய சி பத்மநாதனுக்கு வழங்கப்பட்டது. டான் தொலைக்காட்சி குழுமம் ஒவ்வொரு வருட நிறைவிலும் டிசம்பர் 31 இன்னிசை இரவு எனும் இசை நிகழ்ச்சியை நடாத்தி வருகின்றது. அந்த வகையில் 2023 புது வருடத்தை வரவேற்கும் முகமாக நடைபெற்ற இந்த நிகழ்வு இம்முறை யாழ்ப்பாணம் முற்றுவழி மைதானத்திலும் மட்டக்களப்பிலும் இடம்பெற்றது. நேற்று மாலை 6:30 டிசம்பர் 31 இன்னிசை இரவு நிகழ்வு ஆரம்பமாகியது. டான் குழுமத்தின் தலைவர் எஸ் எஸ் குகநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் டான் தொலைக்காட்சி குழுமம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கும் சாதனை தமிழன் விருது வழங்கி வைக்கப்பட்டது. இலங்கையில் தமிழரின் வரலாற்று தொன்மையை ஆதாரப்பூர்வமான தகவல்களுடன் நிரூபித்தமையை கௌரவிக்கும் முகமாகவே இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. நெல்லை ஆதீன முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா ஆகியோர் இணைந்து இந்த விருதினை வழங்கி வைத்தனர். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் புது வாழ்வை தர வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இங்கே இருக்கிறவர்கள் வேண்டுவாங்க. தொடர்ந்து புத்தாண்டை வரவேற்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி வான வேடிக்கைகள் என்பன இடம்பெற்றன. நிகழ்ச்சியை ஏராளமான ரசிகர்கள் கண்டு களித்து ஆங்கில புத்தாண்டை குதூகலத்தோடு வரவேற்றிருந்தார்கள். இந்த பாடலை வழங்குவதற்காக நாங்கள் அழைக்கின்றோம். தயா வாங்க. அண்ணாதா அண்ணாதா பரவாதுபடி சரபடி தெருவங்க வீசே. அண்ணாதா அண்ணாதா பரவா
அடையில உடையில கொல கொல மாசே. சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை நாம் அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என புதுவருட வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தசாப்தத்திற்குள் வளமான இலங்கையை கட்டியெழுப்ப உத்தேசித்துள்ள சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சீர்திருத்தங்களை நாம் அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது புதுவருட வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். முன் எப்போதும் இல்லாதவாறு நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சிக்கு மத்தியில் நாம் அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள பாரிய சுமை மற்றும் நம்மில் பெரும்பாலானோர் சந்தித்த பின்னடைவு ஆகியவற்றை நான் நன்கு அறிவேன். எனினும் நாம் ஏற்கனவே நெருக்கடியான நிலையை கடந்துவிட்டதாக கருதுகின்றேன். 2023 புதிய ஆண்டு நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு புதிய திருப்பு முனையை குறிக்கும் ஒரு தீர்க்கமான ஆண்டாக இருக்கும். பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து இலங்கை சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. எனினும் பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து விடுதலையடைந்த ஏனைய நாடுகள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை நாம் இன்னும் அடைய தவறிவிட்டோம். நாட்டில் உள்ள பெரும்பான்மையான இளைஞர்கள் தற்போதுள்ள அரசியல் முறைமையில் மாற்றம் வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். அக்கோரிக்கையை புறக்கணிக்க முடியாது. எதிர்வரும் தசாப்தத்திற்குள் வளமான இலங்கையை கட்டியெழுப்ப உத்தேசித்துள்ள சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சீர்திருத்தங்களை நாம் அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். புதிய நம்பிக்கைகளுடன் நாட்டிற்காக ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து வளமான இலங்கைக்கான கதவுகளை திறக்கும் வெற்றிகரமான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டும் என பிரார்த்திப்பதுடன் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இறைவன் எமது நாட்டில் இருக்கும் பிரச்சினைகளை எல்லாம் தீர்த்து மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டை தர வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் ஃபெர்னாண்டோ ஆண்டகை தனது புதுவருட வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தாண்டு பிறக்கும் இவ்வேளையிலே உங்களை வாழ்த்துகின்றேன். புத்தாயிரம் வருவது உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் எத்தனையோ சிந்தனைகளோடு புது திட்டங்களோடு இவ்வாண்டில் நீங்கள் சென்ற வருடம் அகப்பட்டிருந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு எமது நாட்டிலே பொருளாதார நிலை மாறி மக்கள் ஒரு நெருக்கடியான நிலையில் வாழாமல் விடுதலை பெற்று ஒரு சாதாரண ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். சென்ற ஆண்டிலே பல வகையான பிரச்சினைகளால் நாங்கள் துன்பப்பட்டோம். இனப்பிரச்சினைகள் என்ன, மொழி பிரச்சினைகள் என்ன, மக்களை பலவிதத்திலும் தாக்கிக் கொண்டிருந்தது. அரசியலிலும் பொருளாதாரத்திலும் பெரிய நெருக்கடிகள் இருந்து வந்தன. புத்தாண்டிலே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கப்பெற்று நீங்கள் சுபீட்சமாக வாழவும் இறையாசீர் நிரம்ப கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்திட இறைவன் உங்களுக்கு அருள வேண்டும். பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான மன்னார் திருக்கேஸ்வர ஆலயத்தில் இன்று காலை 8 மணிக்கு புதுவருட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. திருக்கேஸ்வர ஆலய பிரதம குரு கருணானந்த குருக்கள் தலைமையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்துசாமி ஆலயத்தில் இடம்பெற்ற புத்தாண்டு சிறப்பு வழிபாடுகளில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டதை அவதானிக்க முடிந்தது. யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு செல்வச்சநிதி முருகன் ஆலயத்திலும் இன்று காலை சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன.
புத்தாண்டை வரவேற்கும் முகமாக யாழ் மரியன்னை பேராலயத்தில் யாழ் மறைமாவட்ட குருமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளாரால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதோடு விசேட ஆராதனைகளும் இடம்பெற்றன. மன்னார் மறைமாவட்டத்தில் புத்தாண்டு நள்ளிரவு திருவிழா திருப்பலி மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் நேற்று இரவு 11:45 கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலியின் போது ஆலயத்துக்கு போலீசார் மற்றும் ராணுவத்தினர் விசேட பாதுகாப்பை வழங்கியிருந்தனர். மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் மட்டக்களப்பு மாவட்ட பேராயர் ஜோசப் பொன்னைய ஆண்டகை தலைமையில் விசேட கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. நாட்டின் இன்றைய மோசமான நிலைமைகள் நீங்கி நாடு செழிப்படைய வேண்டியும் நாட்டில் சாந்தியும் சமாதானம் ஏற்பட வலியுறுத்தியும் விசேட ஆராதனைகள் நடாத்தப்பட்டன. வடமராட்சி கட்டைக்காடு கப்பலிந்தி மாதா ஆலய புத்தாண்டு திருப்பலி அருட்தந்தை அல்ட்ரின் அடிகளார் தலைமையில் இடம்பெற்றது. கிளிநொச்சி புனித திரேசால் தேவாலயத்தில் புதுவருட நள்ளிரவு திருப்பலி ஆராதனைகள் அருட்தந்தை யு ஏ சில்வஸ்ரதாஸ் தலைமையில் இடம்பெற்றது. புதுவருட பிறப்பு நள்ளிரவு ஆராதனைகள் பவுனியா நெடுங்கேணி கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஆலய பங்கு தந்தை ஜு டெனிஸ்டன் தலைமையில் நடைபெற்றன. நாட்டிற்கும் வீட்டிற்கும் சௌபாக்கியம் வேண்டி ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் ஆலய பிரதம குரு பிரம்மஸ்ரீ சந்திரநந்த குருக்கள் தலைமையில் விசேட புத்தாண்டு பூஜை நடைபெற்றது. மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலும் புதுவருட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் மக்கள் புதிய ஆண்டை வரவேற்கும் வகையில் பல்வேறு கொண்டாட்டங்களில் நேற்று நள்ளிரவு ஈடுபட்டிருந்தனர். மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பாடி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அதே நேரம் வான வேடிக்கைகளும் நகரை வண்ணமயமாக்கியதை காண முடிந்தது. நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து மூவின மக்களும் ஒன்று கூடி இந்த புத்தாண்டை வரவேற்று மகிழ்ந்ததை காண முடிந்தது. ஈஸ்டர் தாக்குதல், கொரோனா அச்சுறுத்தல், பொருளாதார நெருக்கடிகளினால் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்த மக்கள் மகிழ்ச்சியுடன் புதுவருடத்தினை வரவேற்றதை காண முடிந்தது. மின்சார கட்டணம் உயர்ந்தால் நீர்க்கட்டணத்தை அதிகரிக்க நேரிடும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாமைப்பு சபை வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன. மின்சார கட்டணம் உயர்ந்தால் நீர்க்கட்டணம் உயர்வடையும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாமைப்பு சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குடிநீர் விநியோகத்தில் பம்பிங் செய்யும் பணிக்கு அதிகளவு மின்சாரம் தேவைப்படுவதால் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டால் குடிநீர் கட்டண உயர்வை தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் புதிய செயலராக கணபதிப்பிள்ளை மகேசன் கடமைகளை பொறுப்பேற்றார்.
விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் புதிய செயலாளராக கே மக்கீசன் விளையாட்டுத்துறை அமைச்சில் இன்று காலை தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இந்த நிகழ்வின் போது அமைச்சின் முன்னாள் செயலாளர் கலாநிதி அமல் ஹர்ஷடி சில்வா, அமைச்சின் மேலதிக செயலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை பணிப்பாளர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் ஏற்பட்ட குழப்பங்களின் போது போராட்டக்காரர்களால் ஜனாதிபதி மாளிகையில் இருந்த ஓவியங்கள் திருடப்பட்டுள்ளன. போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகைக்குள் பிரவேசித்த பின்னர் அங்கிருந்த 39 மர மற்றும் கேன்வாஸ் ஓவியங்கள் காணாமல் போயுள்ளமை தொழில் திணைக்கள அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி மாளிகையில் காணப்பட்ட 209 ஓவியங்கள் மற்றும் சித்திரங்கள் பாதுகாப்பிற்காக தொல்பொருள் திணைக்களத்தினிடம் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஓவியங்களின் சிதைவு நிலைமைகளை ஆராய்ந்து அவற்றை பாதுகாப்பதற்காக பூர்வாங்க முன்னாய்த்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை முதலுதவி சங்கத்தால் 1 கோடி தாவரங்கள் நடுகை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை முதலுதவி சங்கம் மற்றும் இந்து சமய தொண்டர் சபை என்றால் 1 கோடி தாவரங்கள் நாட்டி வைக்கும் நிகழ்வு கைதறி கற்பக வினார் ஆலய வளாகத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கை முதலுதவி சங்க தேசிய ஆணையாளர் வையண்ணா மோகனதாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதல் நிகழ்வாக ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து 1 கோடி தாவரங்கள் நடுகை திட்டம் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தில் சேற்று மணலை அகற்றும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு துறைமுகத்தின் அதிகபட்ச நங்கூரத்திறன் குறைவடைந்துள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய துறைமுகம் மற்றும் கப்பல்துறை அமைச்சர் நிமல் ஸ்ரீவால டி சில்வாவின் உத்தரவின் பிரகாரம் சேற்று மணலை அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகள் கடந்த காலங்களில் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கேகாலை மூலக்கொட பகுதியில் 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த 12 பேர் கேகாலை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து தெல்தோட்டை நோக்கி பயணித்த வேன் ஒன்றும் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேன் ஒன்றுமே நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. தெற்கதிபக நெடுஞ்சாலைக்கு அருகில் இன்று காலை கதிர்காமத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த சோசு பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. பஸ் வண்டியில் பயணித்த 15 பேர் காயமடைந்து கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கராப்பட்டிய வைத்தியசாலை போலீசார் தெரிவித்தனர். பவுனியா வைரோப்புளியங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருத்தகம் ஒன்றில் திருத்து வேலைகளுக்காக நிறுத்தப்பட்ட பிளசர் ரக மோட்டார் சைக்கிள் திடீரென தீப்பற்றியறிந்தது. அங்கிருந்தவர்கள் நிலைமையை புரிந்து அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் முகமாக மோட்டார் சைக்கிளை திருத்தகத்திலிருந்து அகற்றி வீதியின் மையப்பகுதியில் கொண்டு வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சி எடுத்தனர். முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் மோட்டார் சைக்கிள் முற்றாக எரிந்து தீக்கிரையானது. மோட்டார் சைக்கிளில் பற்றிய தீ மோட்டார் சைக்கிள் திருத்தும் கடை மீது பரவிய போதும் அது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விநாயகபுரம் கிராமத்தில் 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 4 மணியளவில் வீடு புகுந்த சில நபர்கள் குறித்த இளைஞனை கத்தியால் குத்தி பலமாக தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. படுகாயமடைந்த இளைஞனை அயலவர்கள் மற்றும் உறவினர்கள் மீட்டு கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் வழியிலேயே இறந்துவிட்டார் என தெரிவிக்கப்படுகிறது. விநாயகபுரத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய தவக்குமார் சுரேஷ் என்ற இளைஞனை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் போதை மாத்திரையுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக நெலுக்குளம் போலீசார் தெரிவித்தனர். நெலுக்குளம் போலீசார் மேற்கொண்ட விசர சோதனை நடவடிக்கையின் போது நெலுக்குளம் பகுதியில் போதை மாத்திரையுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளை அடுத்து குறித்த இளைஞருக்கு போதை மாத்திரைகளை விநியோகம் செய்தவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இருவரிடமும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இருவரையும் நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அகலவத்தை புலசிங்கள வீதியில் பிம்புர வைத்தியசாலைக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் லொரியுடன் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற மககம மஹிம்பத பிரதேசத்தில் வசிக்கும் 62 வயதுடைய நபரே குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்த 3 நாகோட மற்றும் பிம்புர வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அகலவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை வாதுவையில் இடம்பெற்ற விபத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வாதுவை போலீசார் தெரிவித்துள்ளனர். வாதுவையில் மரணச்சடங்கு ஒன்றின் பின்னர் இடம்பெற்ற இறுதி ஊர்வலத்தில் சென்றவர்களை வேகமாக வந்த முச்சக்கர வண்டி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் விபத்தில் காயமடைந்தவர்கள் பாணாந்துறை மற்றும் களுத்துறை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும்
விசாரணைகளை மேற்கொண்டுள்ள வாதுவை போலீசார் தெரிவித்துள்ளனர். மகவிலட்சிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பெண்ணொருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணிற்கும் சந்தேக நபருக்கும் இடையிலான காணி பிரச்சினையின் காரணமாகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் 76 வயதுடைய பெண்ணொருவரை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரியந்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தொலைபேசி விற்பனையகத்தில் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்கள் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 20 மற்றும் 27 வயதுடைய இளைஞர்கள் இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் திருடிய தொலைபேசிகள் 2-3 மடிக்கணி உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிறுத்துவதற்கு தகுதியான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுனை தெரிவித்துள்ளது. நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திக் கொண்ட உள்ளூராட்சி சபைகளின் பிரதிநிதிகளுக்கு இம்முறை தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என பொதுஜன பெரமுனவின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசியலுக்கு வந்த பின்னர் தமது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திக் கொண்டுள்ள பிரதேச சபை, நகரசபை மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் சிலர் கட்சிக்குள் இருக்கின்றனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிறுத்துவதற்கு தகுதியான போட்டியாளர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு குற்றச்சாட்டுகள் காரணமாக நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திக் கொண்டவர்களுக்கு வேட்புமனுக்களை வழங்குவதில்லை என்ற கொள்கை ரீதியான தீர்மானத்தை பொதுஜன பெரமுன எடுத்துள்ளது என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதேவர் தெரிவித்துள்ளார். திருடர்களையும் கொலைகாரர்களையும் சேர்த்துக் கொண்டு எப்படி நாட்டை கட்டி எழுப்புவது? இவர்களை விரட்டிவிட்டுத்தான் நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும். எனவே இவர்களை விரட்டியடிக்க முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதகீரத் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உண்மையில் நாடாளுமன்றத்தை கலைத்து இந்த அரசை விரட்ட வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களின் தேவை. அப்படி பார்க்கும்போது மக்களுக்கு தேவை நாடாளுமன்ற தேர்தல்தான். அதையே நாங்களும் கேட்கின்றோம். எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் நாடாளுமன்ற தேர்தலை விரும்பவில்லை. அரசிலிருந்து எதிர்க்கட்சி பக்கம் பாய்ந்து சுயாதீன எம்பிக்கள் என்று கூறிக்கொண்டு இருப்பவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை விரும்பவில்லை. அவர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் என அஞ்சுகின்றார்கள். ஜனாதிபதி நினைத்தால் அந்த வருடம் பிப்ரவரியின் பின் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம். ஆனால் அரசு இப்போதைக்கு எந்த தேர்தலுக்கும் செல்லாது என விஜயதகேரத் தெரிவித்துள்ளார். தொடர்பது உலகச் செய்தி. மறைந்த கால்பந்தாட்ட ஜாம்பவான் பீலேயின் இறுதிச் சடங்கு நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளது. பிரேசில் கால்பந்தாட்ட ஜாம்பவான் பீலேயின் இறுதிச் சடங்கு நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீலே நீண்ட காலமாக விளையாடிய ஷாண்டோஸ் கால்பந்தாட்டக் கழகத்தின் விலா பெல்மைரோ அரங்கில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நாளைய தினம் வைக்கப்படும் பூதவுடல் செவ்வாய்க்கிழமை காலை வரை அங்கு வைக்கப்பட்டிருக்கும். செவ்வாய்க்கிழமை இறுதிச் சடங்குகள் ஷாண்டோஸ் நகரில் நடைபெறும். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.